वेलकम टू एलजीएमडी ब्लॉग मरकाम चैनल सब्सक्राइब पन्नुंग बेल सिंबल प्रेस पन्निकोंगा अप्पोदान ना पोर ओवर वीडियो उंगलुक्कु नोटिफिकेशन्स ना वरुम ओकेवा लास्ट वीडियो वंदु नम्म एन्ना पार्त्तोम अप्पडिना क्लिनिकल टेस्ट्ल पोयिट्टु एंद अलवुक्कु वंदु मेडिकलोड स्टेटस वंदु एंगेंगे इरुक्कु मेडिकल क्लिनिकल ट्रायल्स वंदु एंगेंगे पण्णिट्टिरुक्कांगा एंदेंद हॉस्पिटल पण्णिट्टिरुक्कांगा एव्वलो एंदेंद वर्षम पोस्ट पण्णांगा एव्वलो पार्टिसिपेट पण्णिट्टिरुक्कांगान्रत नम्म பார்த்தோம் என்ரோல்மெண்ட்லாம் பார்த்தோம் பேஷண்ட்ஸை இந்த வாட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேட் செக்கிங் பண்ண போகிறோம் மெடிசன் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மார்க்கெட்டில் வரப்போகுது ஓகேவா எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளுக்கு மார்க்கெட்டுக்கு வரும் மேனுஃபேக்சரிங் பண்ணி லேபிளிங் பண்ணி எவ்வளோ நாள் கழித்து வரும் இல்லை அது ஒரு ப்ராசஸ் என்டையர் ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஃபேக்ட் செக் பண்ண போகிறோம் அந்த ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெடிசனை வந்து எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்க போகிறேன் ஓகேவா எக்ஸாண்டிக்ஸ் எக்ஸாண்டிஸ் 51 ஓகேவா இது வந்து ஆல்ரெடி இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்குது டிஎம்டி பேஷன்ஸ்க்கு டிஎம்டி பேஷன்ஸ் நான் சொல்கிறேன் ஓகேவா டிஎம்டி பேஷன்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து இங்கே எக்ஸாண்டிஸ் 51 சொல்லிட்டு ஒரு மெடிசன் ஆல்ரெடி இருக்குது குணமாகத்துக்கு இல்லை ஓகேவா இது வந்து ஜஸ்ட் ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணும் அதை தான் வந்து எக்ஸாண்டிஸ் 51 சொல்கிறாங்க இந்த மருந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்ரூவலுக்கு எவ்வளோ நாள் போச்சு எப்படி அது எவ்வளோ நாள் திரும்ப அக்னாலேஜ்மெண்ட்டை செராப்டாக்கு கொடுத்தாங்க அதை திரும்ப வந்து மேனுஃபேக்சரிங் எப்போ பண்ணாங்க எப்போ வந்துச்சு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் திரும்ப உங்களுக்கு நான் வந்து அதனுடைய இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் ஒரு டேட்டா கொடுக்க போகிறேன் ஓகேவா இது 100% வந்து ஷுவராக நான் சொல்ல முடியாது பட் ஆனால் நிறையா கான்ஸ்பிரன்சி தியரி வந்து நிறையா நடக்குது இல்லை இந்த வருஷம் வந்துடும் இல்லை அடுத்த வருஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு விதமாக பேசுவாங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க வந்துருச்சாமே இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு ரூமராக இருக்கும் இல்லை கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து 2E வந்து போயிட்டு தான் இருக்குது ஓகேவா நான் அண்டர் ஷுவர் சொல்கிறேன் போயிட்டு தான் இருக்குது அந்த வீடியோஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருந்தது எல்லாமே இருந்துச்சு ஓகேவா பட் ஆனால் அது வந்து நமக்கு எப்படி வரும் இந்தியாவுக்கு எப்போ வரும் யூஎஸில் வரும் இந்தியாவுக்கு எப்போ வரும் அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வெப்சைட்டுக்கு போங்க போனதுக்கப்புறம் லிம்க்ரெடில் இதை தான் வச்சு நான் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன் ஓகேவா அதனால் ஃபஸ்ட்டு இந்த மெடி இது இந்த டைப்புக்கு இந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாண்டிஸ் 51 எவ்வளோ டேட் வந்துச்சு எப்போ பண்ணாங்கன்றது நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஆக்டிவ் நாட் ரெக்ரூட்டிங் ஏன்னா எல்ஜிஎம்பி டைப்புக்கு வந்து ஆல்ரெடி வந்து மெடிசன் போயிட்டுருக்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸே போயிட்டுருக்கு ப்ரீ கிளினிக்கல் கிடையாது கிளினிக்கல் ட்ரையலே போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரத்தில் மெடிசன் வரும் ஓகேங்களா ஆனால் அந்த கூடிய சீக்கிரம்ன்ற டேட்டை வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இந்த இயர் எண்ட் சொல்கிறாங்க பட் நாட் இந்த இயர் இந்த இயர் எண்டில் வராது ஓகேவா 2020 வர வராது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஓகேவா என்னுடைய ஸ்டடிஸ் வைஸில் சொல்கிறேன் இந்த இயர் எண்டில் தான் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு மிக மிகவும் குறைவு இங்கே பார்த்துக்கோங்க லாஸ்ட் அப்டேட் போஸ்டர் வந்து March 30, 2020 இங்கே இந்த கம்ப்ளீஷன் டேட் பண்ண போகுது December 31, 2020 டிசம்பர் இந்த இயர் 2020 December 31 ஒரு ஸ்டடியை கம்ப்ளீஷன்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் உடனே வந்து அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாண்டிஸ் இந்த ட்ரக் நேம் தான் உங்களுக்கு நான் காமிக்கணும் ஓகேவா இந்த ட்ரக் இருக்குல்ல எக்ஸாண்டிஸ் இதை வந்து டிஎம்பி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க பை drugs.com November 15, 2018 ஓகேவா இந்த டேட்டை பார்த்துக்கோங்க இந்த டேட்டு பார்த்ததுக்கப்புறம் செராப்டா வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க ஓகேவா அப்ரூவல் லெட்டர் சென்டர் ஃபார் ட்ரக் எவாலுவேஷன் அண்ட் ரிசர்ச் இதுக்கு கொடுக்குறாங்க சிடிஇஆருக்கு கொடுக்குறாங்க எக்ஸாண்டிஸ் 50 mg/mL கொடுக்குறாங்க செராப்டா தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க டேட் ஆஃப் அப்ரூவல் வந்து September 19, 2016 வந்து தான் எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க ஆனால் எஃப்டிஏ அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க செராப்டா வந்து எஃப்டிஏக்கு எப்போ வந்து அப்ளிகேஷன் வைஸ் ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் ரெஃபர் டிஎம்டி ட்ரக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேட் June 26, 2015 இந்த டேட்டில் தான் இவங்க நியூ ட்ரக் அப்ளிகேஷன்ஸே வந்து கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கப்புறம் இந்த அக்னாலஜ்மெண்ட்டு January 8, 2016 அக்னாலஜ்மெண்ட் பண்ணப்படுது அப்போ மோரோவர் எத்தனை மந்த்து
June 26, 2015 அப்ளை பண்ணுறாங்க. நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஜனவரி 8, 2016 அப்புறம், ஜனவரி 8, 2016 அப்புறம் இவங்களுக்கு அப்ரூவல் ஆகுது. எப்போ அப்ரூவல் ஆகுது அப்படின்னா September 2016 US FD அப்ரூவ் செராப்டா தெராபிக்ஸ் நவ் மார்க்கெட்டட் ஆஸ் எக்ஸாண்டிக்ஸ் 51 அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க பண்ணுறாங்க, ஓகேவா. இது இருக்கட்டும். அப்போது ஒரு மெடிசன் அப்ரூவல் ஆகி வர்றதுக்கு, ஒரு அப்ரூவல் இனிஷியேட் பண்ணி பண்ணுறதுக்கு 6 மந்த்து, அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்ரூவல் டேட் பண்ணதுக்கப்புறம் 8 மந்த்து. மோரோவர் ஒரு மெடிசனை நியூ ட்ரக் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்து இங்கே வர்றதுக்கு 6+8 மேக்ஸிமம் 14 மந்த்ஸு எடுத்துக்கிறாங்க ஒரு மெடிசன் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு, ஓகே. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாண்டிஸ் 51 மெடிசனை யூஎஸில் அப்ரூவல் பண்ணாங்களும் யூரோப்பியன் மார்க்கெட்டில் அவங்களால உள்ளே போக முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிங் இட்ஸ் ஓன் வே யூரோப்பியன் ரெகுலேட்டர்ஸ் ரிஜெக்ட் செராப்டா எக்ஸாண்டிக்ஸ் 51 ஃபார் டிஎம்டி. எஸ், 2018 இது வந்து மறுக்கப்படுறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளார கண்டென்ஷியஸ் அண்ட் ட்ராமேட்டிக் அப்ரூவல் அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஓகேங்களா. இது மாறுபட்ட கருத்து, இதில் வந்து சாத்தியம் இல்லை, இது வந்து ஒரு ஃபெயிலியரான மாடல், இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. எஃப்டிஏ ஏஜென்சிக்குள்ளேயே வந்து சம்திங் ஏதோ விஷயம் நடந்திருக்கணும், அதனால தான் வந்து அப்ரூவல் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத யூரோப்பியன் யூரோப்பியன்ஸ் வந்து யூரோப்பியன் ரெகுலேட்டரி இஎம்ஏ ஓகே ஓகே இஎம்ஏ யூரோப்பியன் மெடிசன்ஸ் ஏஜென்சி வந்து கிளைம் பண்ணுறாங்க. என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்வால்விங் இன்டர்னல் பேட்டில்ஸ் அட் தி ஏஜென்சி மீடியா கவரேஜ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி காங்கிரஸ் தி பேனல்ஸ் ஆஃப் டிஎம்டி எக்ஸ்பர்ட்ஸ் சென்டிங் பப்ளிக் லெட்டர்ஸ் டு தி ஏஜென்சி டு அப்ரூவ் தி ட்ரக். இந்த ட்ரக்கை எக்ஸாண்டிஸ் 51 ட்ரக்கை நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஃப்டிஏக்கு ரொம்ப குறிப்பிட்ட காலமாக ஒரு ப்ரெஷர் வந்தது, அதனால தான் இது வந்து பண்ணாங்களே தவிர இதில் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஒரு 0.44% வந்து இதற்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, பட் ஆனால் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்றது தான் சொல்லியிருக்காங்க, ஓகே. 2 இயர்ஸ் லேட்டர் தி யூரோப்பியன் ஏஜென்சி ஹஸ் ரிஜெக்டட் செராப்டா அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாண்டிஸ் 51. யூரோப்பியன் பாருங்கள், தி யூரோப்பியன் மெடிசன் ஏஜென்சி ஹஸ் ரிஜெக்டட் செராப்டா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸாண்டிஸ் 51 அன்எக்ஸ்பெக்ட் இன் ஜூன். இந்த கமிட்டி தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. யார்னா, கமிட்டி ஃபார் மெடிசனல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹியூமன் யூஸ். இந்த இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இஎம்ஏக்கு வந்து இந்த மெடிசன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பரிந்துரைக்கலாமா, பண்ணலாமா, யூஸ் பண்ணலாமா, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, இல்லை ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இம்ப்ரூவ் ஆகலை, முன்னாடி இருந்தது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஏன் இது வந்து ப்ராப்ளம் ஆச்சு, ஏன் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு செராப்டா வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணும்போது 12 பாய்ஸ் ஓகே வித் டிஎம்டி தி ஏஜ் ஆஃப் 17 and 13 இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலாக பண்ணியிருக்காங்க. 24 வீக்ஸ்க்கு இந்த பிளேசிபோ வீக் மெத்தடில் 24 வீக்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரோஃபின் வந்து பண்ணதுக்கு 6 மினிட் வாக் வச்சு தான் டெஸ்ட் பண்ணாங்க, ஓகேவா. பட் ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த வாக்கிங்கில் வந்து ரிசீவே ஆகலன்றது தான் அங்கே விஷயம். இன் தி ட்ரையல் தேர் வாஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் தி வாக்கிங் ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் 6 மினிட்ஸ் வாக். அப்போது செராப்டா கொடுக்குற மருந்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, வேரியேஷன்ஸ் இல்லை, ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு விஷயந்தான் இருந்திருக்கு, அதனால தான் வந்து இவங்க அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து யூரோப்பியன் மெடிசன் ஏஜென்சி வந்து இஎம்ஏ வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க, ஓகேவா. அப்போது ஒரு எக்ஸாண்டிஸ் 51 வந்து ஏன்னா 30 மில்லிகிராம் /kg ஓகேவா, இவ்வளோ தான் எடுக்கிறாங்க பேட் வெயிட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது என்னமோ பார்த்தீங்கன்னா, தேர் ஆல்சோ இன்க்ரீஸ் இன் தி அமௌண்ட் ஆஃப் டிஸ்டோஃபின் ப்ரோட்டீன்
அப் டூ. இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தி டிஸ்ட்ரோஃபின் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் அப் டு 0.44% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் திஸ் இஸ் நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் அபவுட் தி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச்எம்பி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே சிஹெச்எம்பி வந்து லெட்டர் ரோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ரோ தி லெட்டர் மெத்தட்ஸ் ஃபார் கம்பேரிங் ரிசல்ட்ஸ் ஆஃப் தி மெயின் ஸ்டடிஸ் வித் தி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வேர் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபார் ஷோயிங் தட் தி மெடிசன் வாஸ் எஃபெக்டிவ் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க ஃபர்தராக வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எஃப்டிஏக்குள்ளவே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதுக்குள்ளே நான் டெப்த்தாக போக விருப்பப்படல, ஓகேவா? நம்ம மெடிசன் பார்த்துமே பற்றி நம்ம பேசிட்டு போயிடலாம், ஓகேவா? அதனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்து எஃப்டிஏ வந்து இந்த எக்ஸாண்டிஸ் 51 திரும்ப வந்து ரீகன்சிடரேஷன்ஸ் பண்ணி திரும்ப திரும்ப ட்ரையல் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சொல்லிட்டு திரும்ப ஓப்பன் லேபை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இப்போ திரும்ப வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்ன டைப் பண்ணிக்கோங்க, டுச்சினி எக்ஸாண்டிக்ஸ் 51 யூஎஸ்ஏ சர்ச் கொடுங்க. சிக்ஸ் ஸ்டடிஸ், இன்னும் ஸ்டடிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் 2016 மெடிசன் எடிட் பண்ணிட்டாங்களா? இப்போ ஏன்னா திரும்ப திரும்ப ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, திரும்ப ஒரு விஷயம் வந்து அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப அதை ஸ்டடிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். எக்ஸான் இஸ் 51 கொலாபரேட்டர் வேற ஒருத்தவங்க மூலிமா செராப்டா, ஸ்பான்சர் வந்து கெவின் ஃப்ளெஞ்சி ஃப்ளனிகன், செராப்டா தெராப்டிக்ஸ். லாஸ்ட் அப்டேட்டட் February 2020. இந்த ட்ரக் தான், ஓகேவா? இட்ரிப்ளேரிசன், ஓகே, ஆல்ரெடி இதை பண்ணிட்டாங்க. திரும்ப அதை வந்து ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனுடைய கம்ப்ளீஷன் டேட்டை பாருங்கள், September 15, 2022. எதுக்கு? ஆல்ரெடி எக்ஸாண்டிஸ் 51 சொல்லிட்டு ஒரு மெடிசனு, ஆல்ரெடி எக்ஸாண்டிக்ஸ் ஒரு மெடிசன் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்தது. இப்போ கூட நம்ம எல்ஜிஎம்பி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசனை பற்றி வந்து போட்டிருந்தாங்க, 50,000 சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த மெடிசனை இன்னும் சில பேர் செராப்டாவே, செராப்டா தான் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு இல்லை, அப்புறம் ஏன் இங்கே வந்து திரும்ப கொலாபரேஷன் பண்ணுறாங்க? இதை கேட்டால் நிறைய பேர்கிட்ட பதில் இருக்காது, ஓகேவா? கொலாபரேட்டர் செராப்டா தெராப்டிஸ் வந்து திரும்ப வந்து கொலாபரேஷன் பண்ணி இந்த ட்ரக்கு, ஓகேவா? இதை தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு ட்ரக் இருக்குது, கோலோட்ரிசன், இங்கே இருக்கு பாருங்கள். அடுத்தது பியாண்டிஸ் பாருங்கள், 53. அவங்க இங்கேயே இன்னும் ஸ்டடி ஆகலை, ஓகேவா? எக்ஸாண்டிஸ் 51 அவங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் பியாண்டிஸ் 53 வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. யூரோப்பியன் ரெகுலேட்டரி வந்து அதை முழுக்க முழுக்க ஒமிட் பண்ணிட்டு தான் செய்கிறாங்க அதை. ஸோ நம்ம வந்து என்னென்னா, யூஎஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட யூரோப்பியனை ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளுக்கு பெட்ரோ அப்படின்னு எனக்கு தோணுது, என்னுடைய பர்சனல் விஷயமாக நான் தோணுது, ஓகே? இதை நான் உங்கள் பார்வையில் விடுறேன். இப்படி தான் நீங்கள் ஒரு மெடிசன் அனலிசிஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, பட் ஆனால் நம்ம ஒரு டீப் ஸ்டடி எடுத்து ஒரு மெடிசன் எப்போ கண்டுபிடிச்சாங்க, அந்த மெடிசன் மார்க்கெட்டில் எப்போ வந்தது அப்படின்ற விஷயத்த நீங்கள் இங்கே வந்து அனலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன், FDA approved Exondys 51 September 19, 2016, ஓகே? எப்போ இன்வைட் பண்ணியிருந்தாங்க, June 26 அப்ரூவல் லெட்டர் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகே? டேட்டட் ஜூன், நல்லா பார்த்துக்கோங்க. என்ன செராப்டா தான் பண்ணியிருக்காங்க,
June 26, 2015 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு திரும்ப January 8, 2016 போயிருக்கு. செப்டம்பர் 2016 அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா 14 மந்த்ஸு, அதில் 18 மந்த்ஸ் வந்து அப்ரூவல் ஆகி மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழித்து யூரோப்பியன் மெடிசின்ஸ் ஏஜென்சி இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மெடிசன் வருது, நம்பிக்கையோடு இருங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெடிசன் நாளைக்கோ இன்றைக்கோ வரப்போகிறது கிடையாது, ஓகேவா? குறைஞ்சது என்னுடைய அவசியம் பிரகாரம் மினிமம் 1.5 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஆகும். அதை இந்தியாவுக்குள்ளே எப்படி கொண்டு வரணுன்றதை தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்தியாவிலே பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க, நம்ம இந்தியாவிலே வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ இவ்வளோ ரிசர்ச்சு, இவ்வளோ ட்ரையல்ஸு, அந்த விஷயத்தில் வந்து அவங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சில கேள்வி எழுப்புது. பட் ஆனால் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்டாக நான் வந்து தரக்குறைவாக பேச விருப்பப்படல. ஏன்னா இன்றைக்கி COVID-19 எங்கெங்கேயோ எங்கேயுமே மெடிசன் இல்லாதபோது நம்மளுடைய சித்த மருத்துவம் வந்து ஹெல்ப் கொடுக்குது, ஓகேவா? சென்னையில் வந்து ஒரு 4 டேஸில் இன்றைக்கி பார்த்தேன், இன்றைக்கி சித்த மருத்துவ வீரபாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணுறாரு. இங்கிலீஷ் மெடிசன் ப்ளஸ் சித்தா மெடிசன் போட்டு கலெக்ஷன் பண்ணி 4 டேஸில் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் க்யூர் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்லி இப்போ சித்தா மெடிசன் மட்டும் கொடுத்து எவ்வளோ நாளில் COVID-19 வந்து க்யூர் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்திய அலோபதி மெடிசனை விட்டு கிடச்சிட்டு ஆயுஷ் கான்செப்ட் போயிட்டு நம்ம சித்த மெடிசன் இல்லை ஹோமியோபதி மெடிசனுக்கு ட்ரை பண்ணால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சித்தால ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஹோமியோபதியில் கண்ட்ரோல் ஆகுதுன்றதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். சித்தாலாம் வந்து 5 இயர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அதை கண்ட்ரோல் பண்ணுச்சு என்ன, ஓகேவா? சரி, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேடுக்கு வராதிங்க, ஒரு ஹோப்ஃபுல்லாக இருங்க, ஓகேவா? ஒரு நம்பிக்கையாக இருங்க. ஆனால் ரூமர்ஸ் கிளப்பும்போது மனசு வந்து ஐயோ இப்போ வந்துடும், அப்போ ஏன் இன்னும் வரலையே, இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் வந்துடும் சொல்லுவாங்க. 5-6 மாதத்துக்கு அப்புறம் வரலன்னொடனே நீங்கள் ரொம்ப 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 தளர்ந்து போயிடுறீங்க மனசு அளவில், ஓகேவா? எப்போ வரும் எப்போ வரும் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் ஃபேக்ட். ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மறந்தையே திரும்ப திரும்ப அவங்க இனோவேஷன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, 0.04 தான் இருக்குது, 6 மினிட்ஸ் வாக் வந்து கிடைக்காது. இதெல்லாம் வந்து சார் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது, ஓகேவா? ஒரு கிளினிக்கல் ட்ரையல் நம்மளே போகிறோம்னாலும் 6 மினிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கான்ஃபிடென்ஸியாக யாராவது நான் பேசுனதை பற்றி இல்லை அவர் பொய் சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் நடக்காது, இல்லை வந்துடும் கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொன்னாலும் ஓகே ஃபைன், அதை பற்றி இருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் இந்த டாக்குமெண்ட் இந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண தான் போகிறேன், ஓகேவா? இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பிளைண்டாக உங்களை நான் வந்து பேசலை, எல்லா ப்ரூஃபோடு எடுத்து தான் பேசுகிறேன். பட் என்ன, இந்த PDF வந்து என்னால் சப்மிட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஓகேவா? ஏன்னா நான் இங்கே டவுன்லோட் போட்டு தான் வச்சுருக்கேன், இது வந்து அங்கே அட்டாச் பண்ண முடியாதுன்றதுனால தெரியல. இது வந்து எங்கேருந்து எடுத்துன்ற லிங்க்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து மேலே ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகேவா? ஆக்சஸ் டேட்டா, ஓகேவா? இந்த இடத்துலேருந்து தான் நான் போயிட்டு எடுத்தேன். இதையும் நான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் படித்து பாருங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு, நான் பேசுன விஷயத்தில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, யூ கேன் கமெண்ட் மீ, ஓகே? இதுதான், ஓகேவா? இங்கேருந்து தான் எடுத்தேன், இங்கேருந்து தான் படித்தேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. மெடிசன் வரும், ஓகேவா? மெடிசன் வரும்போது வரட்டும், சந்தோஷமாக இருங்க, இதை பற்றி கவலவே படாதீங்க. அது பாட்டு அது பாட்டை உங்கள் நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை அமல் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் தடுத்தாலும் தடுக்காட்டு காட்டியாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் சூரியன் உதய தான் போகுது, சந்திரன் வர தான் போகுது, ஓகேவா? அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழுங்க. வாழ்கிற காலத்தில் நிம்மதியாக இருங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கூட நம்பிக்கையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அது மருந்து வரும்போது வரட்டும், வரும்போது நம்மளுக்கு தெரியாமலாம் வராது. ஒரு COVID-19 ஒரு சயின்டிஸ்ட் மெடிசன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்க, இந்தியா முழுக்க கொடுப்பாங்க, உலகம் ஃபுல்லாக கொடுப்பாங்க. அதுபோல் தான் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக் மெடிசன் வந்துருச்சுன்னா அவன் பொத்தி பொத்திலாம் வச்சுட்டு இருக்க மாட்டான், உலகம் ஃபுல்லாக அவன் கொடுத்தாமா? ஏன்னா அவன் சம்பாதிக்கணும்னு நினைப்பான், அது வரும். நம்ம என்ன பண்ணணும், அந்த மெடிசன் கண்டுபிடிச்சிச்சா கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் பிளானோட கவர் பண்ணி கொண்டு வரணும். நம்மளால் அவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது, ஓகே?